எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்ஐசியில் ஆன்லைனு ரிஜிஸ்ட்ரேஷன், என்ரோல்மெண்ட் பாலிசி, ஆன்லைன் பேமெண்ட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. பாலிசி நம்பர், அப்புறம் இன்ஸ்டால்மெண்ட்டு ப்ரீமியம் அமௌண்ட்டு, அப்புறம் ப்ரீமியத்தில் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கீங்களோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் பர்சனல் நம்பர், அப்புறம் உங்கள் பர்சனல் ஐடி, இமெயில் ஐடி, இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு எல்ஐசி இந்தியா வெப்சைட்டுக்கு போங்க. இந்த வெப்சைட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீஸுன்ட்டு இருக்குது, இங்கே எல்ஐசி இ சர்வீஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு நியூ யூஸராக இருந்தால் இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பாலிசி நம்பர், ப்ரீமியம் அமௌண்ட், அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அப்புறம் கன்ஃபர்மேஷன் கொடுத்து ப்ரொசீட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், நான் அதில் என்னோடய அக்கௌண்ட்டில் போகிறேன். ஸோ ரிஜிஸ்டர்டு யூசர், ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு தென் சப்மிட். இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து பார்க்க போகிறது, ஏற்கனவே உங்கள் ஐடி இருக்குது அப்படின்னா உங்களோட இன்னொரு பாலிசி ஏதாவது இருக்குன்னா நீங்கள் அதை என்ரோல் பண்ணிக்கலாம். உங்கள் ஐடியிலேயே மறுபடியும் இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், இ சர்வீஸ் டூல்ஸுன்னு இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா என்ரோல் பாலிசி. இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய பாலிசி, என்னோடய ஓன் பாலிசி நான் என்ரோல் பண்ணியிருக்கேன். இன்னொரு பாலிசி நான் ஆட் பண்ணணும், அது பார்த்தீங்கன்னா கிளிக் டு என்ரோல் நியூ பாலிசி. இப்போ எத்தனை பாலிசி உங்கள்கிட்ட என்ரோல் பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்க பாருங்கள் லிஸ்ட்டு, 20 வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒன்றே ஒன்று ஆட் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பாலிசி நம்பர், ப்ரீமியம் அமௌண்ட்டு, இதை நீங்கள் இது டைப் பண்ணுங்கள். இப்போ என்னோடய பாலிசி நம்பரை என்டர் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் என்ரோல் யுவர் பாலிசிஸ். பார்த்தீங்கன்னா பாலிசி நம்பர், இன்ஸ்டால்மெண்ட் ப்ரீமியம், இது என்ரோல்டு ஆகிடுச்சின்னு வந்துடுச்சு. ஓகே, இப்போ நீங்கள் அடுத்தது இன்னொன்று என்ன பார்க்கலான்னா, ஸோ ப்ரீமியம் சர்வீஸில் பாருங்கள், ப்ரீமியம் கேலண்டர். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இந்த என்னோடய எல்லா ப்ரீமியமும் இருக்குது. பாலிசி ப்ரீமியம் டியூ டேட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இந்த என்னென்ன டேட்டு, எவ்வளோ டோட்டல் ப்ரீமியம் பே பண்ணணும் எல்லாமே போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்துட்டு ஆன்லைனில் பே பண்ணுறதுன்னு எப்படின்னு பார்ப்போம். ப்ரீமியம் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா பே ப்ரீமியம் ஆன்லைன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது அப்படியே இருக்கிறத அப்படியே விடுங்க. சப்மிட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரீமியம் லிஸ்ட்டு வரும், எந்த ப்ரீமியம் நீங்கள் பே பண்ணணும் அதான் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்று மட்டும் இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன், சப்மிட் கொடுங்க. பேமெண்ட் ஆப்ஷன், நெட் பேங்கிங்கு, டெபிட் கார்டு, க்ரெடிட் கார்டு, எல்லா இதுவும் இருக்குது. ஸோ நியூ வேலெட்டுன்னு ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ. ஸோ இன்டர்நெட் பேங்கிங் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ப்ரீமியம் அமௌண்ட் வந்து சப்போஸ் டெபிட் ஆகிடுச்சு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து, ரிசிப்ட் ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா சம்டைம் வந்துட்டு 3 டேஸ் கழிச்சு கூட வரலாம், நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீபேமெண்ட் பண்ணலாம். அதுதான் அந்த மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஆன்லைன் பேமெண்ட் சைட்டுக்கு வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங்னு இருக்குது. ஸோ இன்டர்நெட் பேங்கிங் பார்த்து எல்லா பேங்க்கும் இந்த லிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் எந்த பேங்க் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம். அடுத்தது டெபிட் கார்டுலேயும் சேம் தான். அடுத்தது வாலெட் பார்த்தீங்கன்னா புது வேலெட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்டெல் மணி, ஐடியா மணி, எம் ருபி, ஜியோ மணி, வோடாஃபோன், உங்கள் ஏர்டெல் மணியில் மணி இருந்தாலும் நீங்கள் இது மூலமாகவும் பே பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சம் சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க, பாலிசி ஸ்டேட்டஸு. இதில் பார்த்தீங்கன்னா பாலிசி ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலிசி யாருக்கிட்ட எப்போ போட்டீங்க என்ன எல்லாமே டீட்டெயிலாக வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், நான் பாலிசி நம்பரு, சம் அஷ்யூடு, என்ன பிளானில் இருக்கீங்க, என்ன ப்ரீமியம் டேட்டு, சர்வீஸ் என்ன, யார் ஏஜென்ட் மூலமாக போட்டிருக்கீங்க, இது எல்லாமே டீட்டெயிலாக வரும். நீங்கள் ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இயர்லியாக ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் ப்ரீமியம் பெய்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும், எந்த இயர் உங்களுக்கு வேணும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இமேஜில் இருக்கிறத டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். டோட்டலாக எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணியிருக்கேன்னு இந்த மாதிரி காட்டும் உங்களுக்கு. ஸோ அங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்குன்னு ஃபினான்ஷியலாக காட்டியிருக்கு. ஸோ ஆன்லைன் பேமெண்ட் பண்ண ரிசிப்ட் இங்கே இருக்குது, ஆன்லைன் பேமெண்ட் ரிசிப்ட்.
எந்த வருஷத்துக்கானது வந்து ஆன்லைன் ரெசிப்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் இருக்கும். ஸோ இந்த ஆன்லைன் சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் போயிட்டு நீங்கள் எல்ஐசி ஆஃபீஸில் போயிட்டு கஷ்டப்பட்டு நின்று பேமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் எந்த இருந்தாலும் போதும், ஈஸியாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.